என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கீதையை கொண்டு போய் அதில் வைக்கணும் அப்படின்னா கீதையே பைத்தியக்காரன் உளறால் பாபா சாஹேப் அம்பேத்கர். என்ன இருக்கு அந்த கீதையில சொல்லுங்களேன். என் கூட என்னுடைய நண்பர் கூட ஒரு முறை இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார், என்ன அவன் கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்றானே. கொத்தனார் நம்ம வீட்டில் கட்டுமான வேலையை செஞ்சு விட்டு கை காலை கழுவிட்டு வந்து வேலை முடிஞ்சிருச்சுங்க இன்னைக்கு கூலியை கொடுங்கன்னு கேட்டா, கடமையை சொய், பலனை பற்றி கவலைப்படாதே, பாரு கீதா சாரம் எழுதி தொங்க விட்டுருக்கிறோம் பாரு, பல ஹோட்டல்ல தொங்க விட்டுருக்கான் அப்படின்னு அதை காமிச்சா என்னங்க ஆகிறதுன்னா பேசினார் அவர். நான் தான் சொன்னேன் அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அவர் கீதாச்சாரத்தை சொல்லி கடமையை செய் பலனை பற்றி கவலைப்படான்னு சொன்னாரா, காலில் இருக்கிற செருப்பை கழிட்டு அடிக்கணும் அந்த கொத்தனார். ஏ என்னடா அடிக்கிறேன், எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும், அதுவும் கீதாசாரம் தான் சொல்லலாம். இப்படி கீதை எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கிற ஒரு பைத்தியக்காரனுடைய உளறல், அதை கொண்டாந்து இந்தியாவுடைய தேசிய நூலாக்கணும்னா என்ன பேசுறது? யாரு ஒரு அம்மையாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர், பொறுப்புல இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுறாங்க. எனக்கு சாட்சி மகராஜிங்கிற பண்டார பயில பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது, அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும், கோயில நான் கட்டியே தீருவேன் இல்லைன்னா சிவசேனான்னு ஒரு உதவ மதவெறி பயலுக எல்லாம். அந்த மதவெறி இயக்கம் கோயில ராமனுக்கு கோயில கட்டலன்னா எங்களை தூக்கி அடிச்சு தூக்கி அடிச்சா போட என்ன நட்டம், அதனால நாங்க கோயில கட்டியே தீருவோம். இன்னைக்கு இல்லன்னா நாளை, நாளைக்கு இல்லன்னா நாளைக்கு மறுநாள், அது அவ்வளவு முக்கியமா? நீ என்ன சொல்லி வந்த, நீங்க ராமன் கோயில கட்ட போறேன்னா நீ எங்ககிட்ட ஓட்டு கேட்ட, எனக்கு ஓட்டு போட்டா வருங்காலம் பிரகாசமா இருக்கும்னா இல்லையே, இருட்டு போய் கிடக்க.